ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்வேலியில் இருக்க வில்லுடையான்பட்டு முருகன் கோயிலுக்கு தான் போய்கிட்ருக்கோம். ஸோ இந்த முருகன் கோயிலுக்கு எப்படி போகலாம், என்ன ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நெய்வேலிக்குள்ளே வந்தீங்கன்னா, நீங்கள் வந்தவுடனே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஃபஸ்ட்டே ஒரு ரவுண்டானா ஒன்று இருக்கும், நேரு சிலை ஒன்று இருக்கும். அந்த நேரு சிலையிலேருந்து நீங்கள் கரெக்டாக வந்து லெஃப்ட் திரும்பணும். அது நேராக போனால் அடுத்தடுத்து இது வந்துடும் கரெக்டாக. பாருங்க, நேரு சிலையிலேருந்து ஃபஸ்ட்லேயே ஒரு லெஃப்ட் திரும்பும். அந்த லெஃப்ட்டில் திரும்பி நீங்கள் கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த லெஃப்ட்டில் திரும்பிடணும் காய்ஸ். கரெக்டாக நீங்கள் லெஃப்ட்டை திரும்பிட்டு நீங்கள் உள்ளே போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்ட்டில் தான் நம்ம ஏர்போர்ட், நெய்வேலியோட ஏர்போர்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நெய்வேலி ஏர்போர்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது உள்ளே வந்து வேனு இந்த மாதிரி டெம்போ இதெல்லாம் அலோடு கிடையாது இது உள்ளே. ஸோ ஒன்லி காரும் பைக்கும் மட்டும்தான் காய்ஸ். நம்ம வேலுடையான்பட்டுக்கு நேராக வந்துட்டு ஒரு லெஃப்ட்டு திரும்பணும் அந்த இடத்துல, திரும்பிட்டோம். ஸோ இதில் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பிள் தான். ஸோ இந்த ஏரியா சீனரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே அங்கே ஃபுல்லாக என்எல்சியில் இருக்குது ஹவுஸ் தான் எல்லாமே. நடுவில் நம்ம போகிறதுக்காக ஒரு ரோடு போட்டிருக்காங்க. காய்ஸ் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு நிழலாக பார்த்து வண்டியை நல்லா பார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய்ட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்க காய்ஸ், இதுதான் நம்ம வேலுடையான்பட்டு கோவில். ஸோ நான் உள்ளே போய் வீடியோ எடுக்க வேணாம், ஏன்னா கோவிலாக இருக்குது, எல்லா இடத்துலையும் வீடியோ எடுக்க வேணான்ட்டு. இதை பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்கன்னா குளம் காய்ஸ். ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு கோயிலுக்கு உள்ளே போய்ட்டு வந்துடுறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த குளத்தையும் சுற்றி காமிக்கிறேன். ஸோ வாங்க காய்ஸ், ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் காய்ஸ். இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மயில் தான் இருக்கும் இந்த இடத்துல, முருகனோட வாகனம் அப்படின்றதுனால. ஸோ இப்போ மயிலுக்கு என்ன என்னன்னு தெரியல. இங்கே வந்து ஃபுல்லாக சேவல் தான் வச்சுருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 சேவல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் போர்டிலே போட்டிருக்காங்க மயிலுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே உள்ள மயில் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த கொரோனாவுக்கு அப்புறமே இந்த இடத்துல மயில் இல்லை காய்ஸ். ஒரு வழியாக நம்ம கோயில் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம குளத்தை போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே ஏதோ ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலலாம். இந்த படிக்கட்டு போடுறது ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் இங்கே நீட்டாக இருக்கும்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஓரளவு இதுவாக தான் இருக்கும் இங்கே குளம். உள்ளே நான் இறங்கி போகல, ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஒரே சேறு மாதிரி இருக்குது அந்த இடத்துல. இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால உள்ளே போனதான் காய்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. நம்ம வீடியோ எது போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நெய்வேலியில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.